எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று நைட்டு ஒரு 8:30 இருக்கும், அப்போ தான் கடையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனேன். போய் வண்டியை நிறுத்திட்டு பார்த்தேன், அப்போ தான் ஒரு கார் வந்து நின்றுச்சு. அப்படியே பார்த்தேன், எங்கேயோ தெரிஞ்ச மாதிரி பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அவங்க ஒரு 1 இயர் பேக் எங்கள் வீட்டு பக்கத்தில் குடியிருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த பொண்ணு வந்து இப்போ 7வது 8வது படிக்கலாம். பையன் அவனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்து குழந்தைய நான் பார்த்த மாதிரி தான் எனக்கு நினைவு. இப்போ கொஞ்சம் வளர்ந்துருந்தான், நல்லா வளர்ந்துருந்தான். என்ன படிக்கலாம், ஒரு எல்கேஜி படிக்கலாம், அவ்வளோதான் இருந்தான். சார் அப்படின்னேன். இல்லை சார். ஆமாம், எடுத்த வீட காட்டினார். அங்கே ஒரு சாமியானெல்லாம் போட்டுருச்சு, சின்ன ஃபங்க்ஷன் போல இருக்குது. அது எனக்கு காலையிலே பார்த்தேன், எனக்கு ஒன்றும் பெருசாக ரெக்கார்ட் ஆகலை. சார் அங்கே தான் வந்தேன். இல்லை வாங்க, ஒரு நிமிஷம் வந்துட்டு போகலாம் மாடிக்கு அப்படின்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாடிக்கு வந்தாங்க. சார் எனக்கு எதுவும் போட்டுறாதீங்க, நாங்கள் சாப்பிட போகணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், உட்காருங்க அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லிட்டு என் மிஸ்ஸஸ் ஆளுக்கு ஒரு டம்ளர் பால் அப்படிங்கிறதுக்காக கிச்சனுக்கு போனாங்க. என் பையன் நின்றுக்கிட்டு இருந்தான். இவன் நான் பார்த்த உடனே அவன் ஃப்ரிட்ஜை திறந்து ஒரு குட்டி சாக்லேட், அது எப்போ வாங்கினதுன்னு நான் யோசிச்சு. ஆமாம், நான் வெண்ணெய் வாங்கிட்டு வந்தப்போ அந்த கடையில் இருந்துச்சு, ஒரு ஃப்ரீசரில் இருந்துச்சு. அந்த சாக்லேட்டு தான் கொண்டாந்து அந்த குட்டி பையன்கிட்ட கொடுத்தான். அவன் அப்படி பார்த்தான், பார்த்துட்டு அம்மா பிச்சு கொடு அப்படின்னு சொன்னான். சரிண்ணா, அவங்க அம்மா அதை பிச்சு கொடுத்தாங்க. பிச்சு கொடுத்த உடனே அந்த சாக்லேட்டை அவன் வந்து நிறைய சாக்லேட் சாப்பிடுவான்ல இருக்க பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் இந்த டேஸ்ட்டு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுவும் அதில் ஒரு ஜில்லுன்னு இருக்கும், அந்த ஃப்ரிட்ஜிலேருந்து வந்ததுனால அது ரொம்ப ஜில்லுன்னு இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ என் மிஸ்ஸஸ் வந்தாங்க. ஏ எப்படி இருக்க அப்படின்னா, அத்தை என்னமோ சொல்கிறாங்க பாரு அப்படின்னு என்னமோ அவங்க சொல்கிறாங்க. இந்த காட்சி ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த சாக்லேட் அவன் சாப்பிட்டுட்டே இருக்கான். நான் உடனே சொன்னேன், டேய் அக்காவுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு சாப்பிட்றா அப்படின்னு. அவன் அதிலலாம் ஒன்றும் கண்டுக்கவே இல்லை. அந்த சாக்லேட்டை அப்படி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் பண்ணி அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சாக்லேட் தீந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த சாக்லேட் பேப்பரை அப்படியே ஸ்கேன் பண்ணுறாங்க, எந்திரன் படத்தில் ரஜினி பண்ணுற மாதிரியே இருந்துச்சு எனக்கு. ஏன்னா அவனுக்கு அது என்ன இங்கிலீஷா தமிழா எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் அவன் ரெக்கார்ட் பண்ணுறான் இந்த படம் கிட்ட. அவன் நாளைக்கு அவங்க அப்பா அப்போ தான் சொல்லிகிட்டே இருக்கான், இவன் கடைக்கு போய் அவனே வாங்குவான், அழைச்சிட்டு போனோம்னா போகிறோம், பூந்து உள்ளே ஓடிடுவான் இப்படின்னு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காரு. என் காதில் எதுவுமே உழலை, அவனையே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே அந்த ஸ்கேன் பண்ணான் அந்த பேப்பரை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு தூக்கி போட்டாங்க. எனக்கு அதுதான் ஒன்று, ஸ்கேன் ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரி தூக்கி போட்டான். அப்புறம் என் மிஸ்ஸஸை பார்த்து, அத்தை எவ்வளோ அப்படின்னா, எனக்கு ஒன்றும் ஃபஸ்ட்டு புரியல. சரி இன்னொன்று தான் கேட்குறானாங்க அப்படின்னு சரியாக புரியலங்கிற மாதிரி நான் பார்த்துட்டே இருக்கேன். அப்போ என் மிஸ்ஸஸ் கேட்குது, அவன் என்ன கேட்குறான்னு புரியுதாங்க உங்களுக்கு அப்படின்னு, புரியலப்பா அப்படின்னு. அது என்ன விலைன்னு கேட்குறான். இவனுக்கு விலை தெரியுமா இல்லை பணம்னு சொன்னால் அதனுடைய அமௌண்ட்டு புரியுமா என்னன்னு எனக்கு தெரிலங்க. ஆனால் அவன் கேட்டது உண்மை. அவன் அந்த ஸ்கேன் பண்ண காட்சி இருக்குல்ல, என் மனசில் அப்படியே ஒன்றும் நின்றுக்கிட்டே இருக்குங்க. எனக்கு அப்படியே வருங்காலத்தை பற்றி இனிமேல் கவலையே இல்லைங்க. ஒரு சின்ன குட்டி பையன் என்னம்மா ஸ்கேன் பண்ணுறான், என்னம்மா அவனுடைய லைஃப் ஸ்டைலை இன் ஃப்யூச்சர்லாம் திங்க் பண்ணி நம்ம கடைக்கு போனால் எப்படி வாங்குறதுன்னு முடிச்சுட்டாங்க. எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது, இந்தியா ஒரு நாள் நிச்சயமாக வல்லரசாகும். நம்ம அந்த குட்டி பையன் ரோஷன் மாதிரி 1000 1000 லட்சம் லட்சம் குழந்தைகள் நம்மள்கிட்ட இருக்குது. தேங்க்யூங்க.